வணக்கம் நிகழ்ச்சி மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் சபரிமலை கோவில் விவகாரத்தில் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதா நம்பிக்கை அரசியலாக்கப்படுகிறதா பக்தி என்ற தலைப்பின் கீழான விவாதம் நாளை சபரிமலை கோவிலின் நடை திறக்கப்படவுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு நல்ல தீர்வு எட்டப்படவில்லை என்றால் கடும் போராட்டங்கள் சந்திக்க நேரிடும் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பாஜக தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது அது மட்டுமல்லாது அந்த கோயில் சார்பாக நாம் பார்க்கும் பொழுது பந்தளம் அரசு குடும்பத்தினர் தந்திரி குடும்பத்தினர் பல்வேறு இந்து அமைப்புகள் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூட தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன இந்த ஒரு குறிப்பாக அனைத்து வயது பெண்களையும் சபரிமலை கோவிலுக்கு அனுமதிக்கலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக மறு சீராய்வு செல்லப்போவதில்லை என்று அம்மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் திட்டவட்டமாக கூறியுள்ளார் இதற்கு கடும் கண்டனங்களும் விமர்சனங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாளை சபரிமலை கோவிலின் நடை திறக்கப்பட உள்ளது இந்த விவகாரத்தில் என்ன முடிவு வரப்போகிறது நாளை தினம் இந்த ஒரு விவகாரம் என்பது எப்படி நகரப்போகிறது என்பன போன்ற பல கேள்விகள் நம்முடைய இருக்கின்றன விவாதிக்கலாம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதா நம்பிக்கை அரசியலாக்கப்படுகிறதா பக்தி என்ற தலைப்பின் கீழான விவாதம் நம்முடன் ஜோதிட ஷெல்லி நம்முடன் இருக்கிறார் ஆலய வழிபடுவோர் சங்கத்திலிருந்து திருமதி உமா ஆனந்தன் நம்முடன் இருக்கிறார் அது மட்டும் இல்லாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் அருணன் நம்முடன் இணையிருக்கிறார் திராவிடர் கழகத்திலிருந்து செல்வி மணியம்மை நம்முடன் இருக்கிறார் அவருடன் எதிர்த்து விரிவாக விவாதிக்கலாம் நீங்கள் நீங்களும் இந்த விவாதத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம் முதலில் மூன்று மூன்று பெரிய வணக்கங்களோடு வரவேற்கிறோம் முதலில் திரு உமா ஆனந்தன் முழுக்க முழுக்க ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நான் குறிப்பிட்டது போல் நாளை சபரிமலை கோவிலின் நடை திறக்கப்பட உள்ள நிலையில் இன்று வரை நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் வரை பல போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாளையும் இது ஒருவேளை தொடருமோ என்ற அச்சமும் அங்குள்ள பக்தர்களுக்கு நிலவுகிறது இப்படியான விவகாரத்தில் இந்த போராட்டங்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகான இந்த போராட்டங்கள் அப்படின்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இதற்கு பிறகு மறுசீராய்வு போவதில்லை என்று அந்த மாநிலத்தின் அரசாங்கமும் தெளிவுபடுத்திவிட்டது இப்படியான ஒரு சூழலில் இன்றைய தினம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு போராட்டங்கள் திருமதி உமானந்த் இந்துக்கள் விழ்த்து கொண்டு விட்டார்கள் இந்த தேசம் இந்த தேசத்தின் அங்கங்கள் எல்லாமே இந்து மதத்தை கேவலப்படுத்தி இந்து உணர்வாரை மிதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட்டு வருகின்றது இந்நாள் வரை அதை பொறுத்து கொண்டிருந்து விட்டு இப்பொழுது இனிமேல் இங்கிலீஷில் ஒன்று சொல்வாங்க சோஃபார் நத்திங் மோர் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் என்ன பொறுத்தது போதும் அந்த மாதிரி இது அதாவது மத நம்பிக்கை மதிக்கப்பட வேண்டும் மத சம்பிரதாயங்கள் மதிக்கப்பட வேண்டும் மத சடங்குகள் மதிக்கப்பட வேண்டும் அவற்றில் ஏதேனும் மாறுதல் வேண்டுமென்றால் அந்த மத நம்பிக்கையாளர்கள் அவங்க தான் அந்த முடிவை எடுக்கணும் இதுதான் முதல் விஷயமாக நான் குறிப்பிட விரும்புகிறது ஆனால் ஒரு கோயிலுக்குள் யாரை அனுமதிப்பது என்பது மத நம்பிக்கை சார்ந்தது அல்ல மத சம்பிரதாயம் அல்ல மத சடங்கு அல்ல நீங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணீங்க சாதி அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் இந்த சாதிக்காரங்க இவ்வளோ தூரம் தான் உள்ளே போகலாம் இதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் நாடார்களுக்கும் தலித்துகளுக்கும் கோபுர தரிசனம் தான் இருந்துச்சு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லி அர்த்தம் என்னன்னா உள்ள நுழையக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் தான் உள்ள நுழைய முடிஞ்சது அப்ப அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா மத நம்பிக்கை மத சடங்கு இந்து மதத்தில் கை வச்சுட்டாங்க இதெல்லாம் திட்டமிட்ட சதி அப்படின்னு இதே போல சகோதரி போலதான் பொங்கி புங்கி எழுந்து அண்ணிக்கு பேசناங்க கம்யூனிஸ்ட் இங்க பாருங்க இங்க பாரு நீங்க தான் சரிமா வரணும் நீங்க இப்ப அவங்கள தரையிற நீங்க வேமா தரையிற நீங்க பேசறதுக்கு நான் கேட்டோம்ல முதல்ல அந்த பண்பாடு பேசணும் ஆகவே மத நம்பிக்கை அல்ல இது அடிப்படையில் மனித உரிமை சம்பந்தப்பட்டது நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் பேதம் இன்னும் சொல்லப்போனால் அவங்க இந்துக்களை பற்றி ரொம்ப பிரமாதமா பேசினாங்க இந்து உணர்வு பொங்கி எழுந்துட்டோம் போ பொறுத்தது போதும்னு யாருக்கு எதிராக எழுந்திருக்கீங்க இந்து பெண்களுக்கு எதிராக அந்த காலத்தில் யாருக்கு எதிராக எழுந்தீங்க இந்துக்களுக்கு எதிராக அந்த சாதி அடிப்படையில் அவங்க எல்லாரும் இந்துக்கள் தான் ஆனால் அவங்க நுழையக்கூடாது இன்னைக்கும் கூட சாதி அடிப்படையில் அனைத்து சாதியினரும் பயிற்சி பெற்றும் கூட அர்ச்சகராக முடியலை இந்துக்களை பற்றி பேசுற நீங்கள் முதல்ல இந்துக்கள் உள்ள அனைவரும் சமம் அனைவரும் புதிய பயிற்சி பெற்றால் அர்ச்சகர் ஆகலாம் என பேச தயாராக இல்லை இப்போ இந்த கோயில் பிரச்சனைக்கே வருவோம் அவங்க என்ன சொல்கிறாங்க பக்தி இருக்குமேயானால் வரமாட்டாங்க கோயிலுக்குள்ளங்கிறாங்க இதுவே ரொம்ப வினோதமான முரணம் பக்தி இருக்கு ஆகவே தான் வரணும்னு அங்கே பெண்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரேஷ்மா அப்படிங்கிற ஒரு பெண்மணி பத்திரிக்கையிலேயும் பத்திரிகைலேயும் எல்லாத்துலேயும் செய்தி வந்திருக்கு சமூகம் அவங்க பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஆண்டுதோறும் நாற்பத்தோரு நாட்கள் ஐயப்பனுக்காக விரதம் இருப்பாங்களாம் பல ஆண்டுகளாக அவங்களுக்கு தெரியும் பெண்ணை கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க ஆனாலும் விரதம் இருப்பாங்களாம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய கனவு ஒன்று நனவாக போகிறது இந்த வருஷமும் நான் நாற்பத்தோரு நாட்கள் உண்ணா விரதத்தை விரதத்தை துவைக்கிட்டேன் கருப்பு உடை அணிஞ்சு அவங்க அந்த காட்சியோடு நிற்கிறாங்க நாற்பத்தோராவது நாள் விரதம் முடிஞ்சவுடன் நான் கோயிலுக்கு போக போகிறேங்கிறாங்க அவங்க வீட்டு முன்பு போய் கலாட்டா போகக்கூடாதுன்னு மிரட்டல் எப்படி

இது மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த விஷயத்தை மிக தெளிவாக அங்க உச்சநீதி பெண்ணுரிமை சம்பந்தப்பட்ட விவகாரம் குறிப்பாக இந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தை கையில் எடுப்பவர்கள் இந்துக்கள் அல்ல பக்தர்கள் அல்ல இது வேற அமைப்பை சேர்ந்தவர்கள் வேறு நோக்கத்தை கொண்டு செயல்படுத்துபவர்கள் தான் திருமதி விமானந்த இல்லங்க ஒரு நைஸிக பிரம்மச்சாரி கடவுளை இப்படிதான் அணுக வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஒரு முறை இருக்கிறது அதை ஏன் நீங்க தடுக்குறீங்கன்றாங்க அதாவதுங்க இவங்களாக உருவாக்கி கொண்டது நைஸ்தீக பிரம்மச்சாரி முறை இப்போ வந்து வரலாறு நீங்கள் பார்த்திங்கன்னா சட்டப்படி நுழையக்கூடாதுன்னானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தான் அதுக்கு முன்பே போயிருக்காங்க அதற்கு பிறகு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வேறு சில உயர் அதிகார வீட்டு பெண்களும் போயிருக்காங்க இது பூரா செய்திகள் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் இந்த விவகாரம் முழுக்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் அவ்வளவையும் அலசி ஆராய்ந்து அது என்ன சொல்லியிருக்கென்றால் இது மத நம்பிக்கை அல்ல இது பெண்ணுரிமை மறுப்பு ஆகவே அவர்களை அனுமதிக்க வேண்டும் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன் இப்ப பெண்ணுரிமை உரிமை மீட்கப்பட்டிருக்கு இதன் பொருள் அவ்வளவு பெண்கள் அங்கே போகணும் என்று யாரும் சொல்லல விரும்புறவங்க போகலாம் விரும்பாதவங்க அந்த உரிமையை பயன்படுத்தாம இருக்கலாம் இப்ப பெண் நீதிபதியை பற்றி சொன்னாங்க நான்கு ஆண் நீதிபதிகள் பெண்கள் அங்கே செல்லலாம் அனைத்து வயது பெண்களும் அங்கே செல்லலாம்னு சொல்றாங்க பெண் நீதிபதி வேணாங்கிறாங்க அது அவங்களுடைய கணிப்பு நான் என்ன பார்க்குறேன்னா பெண்ணுரிமையை மறுக்க ஒரு பெண் நீதிபதியே தயார் செய்த ஆணாதிக்க சமுதாயம் இது அதுதான் இது உள்ள நிலைமை நான் என்ன சொல்ல வரேன் அஞ்சு நீதிபதிகள்ல நான்கு நீதிபதிகள் இதுதான் கொடுத்துருக்காங்க இதை அமுல்படுத்த வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசருடைய கடமை இல்லாட்டினா அரசியல் சாசன சட்ட சிக்கல் வரும் இப்போ உங்களில் சில பேர் அது மறு சீராய்வு போட்டிருக்கீங்க அந்த தீர்ப்பு வரட்டுமே அது வரைக்கும் பொறுத்தருங்களே அது கூட பொறுக்க தயாராகலே இப்ப நாங்க அமுல்படுத்தலைன்னா என்ன வரும் பாருங்க பாருங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒரு மாநில அரசு அமுல்படுத்தவில்லை என்ன நீங்களே பேசுவீங்க மகாராஷ்டிராவில் நானூறு ஆண்டு காலமாக அங்க இருக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவான் கோயிலுக்குள்ள பெண்கள் அனுமதிக்கப்படல மும்பை உயர் நீதிமன்ற அனுமதிக்கணும் தீர்ப்பு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு அதை அமுல்படுத்தி இருக்கிறது என்பதை மட்டும் நான் இங்க பார்த்து தொடர்ந்து திரு ஷெல்லி உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் இல்லை ஆக்சுவலாக நான் வந்து இந்த எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுக்கு சமமாக இருக்கணும் தான் நான் என்னுடைய இதெல்லாம் ஆனால் அது அருணன் சார் சொன்ன மாதிரி இதில் தான் நான் எல்லாத்துலேயும் பேட்டியில் கூட அதுதான் பேசினதெல்லாம் ஆனால் இவர் பேசுகிறதெல்லாம் ஓகே சுப்ரீம் கோர்ட்டு இது பண்ணலன்னா அப்போ ஜல்லிக்கட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்ததை மாத்தலையா மக்கள் அதே போல் கா காவேரியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்காத அரசை நான் கழிச்சிட்டீங்களே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தான் அதே ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தது காவேரிக்கு எழுந்தாச்சா சுப்ரீம் கோர்ட் ரூலிங் மதிக்கணும் சொல்கிறீங்களா இல்லை இல்லை எங்க இப்போ நானும் லாயர் தாங்க இல்லை லாயர் தாங்க லாயராக இருந்து தான் நானும் சொல்கிறேன் அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்கலனா இந்த நாட்டில் வந்து காவேரிக்கு இது வந்து ஏற்கனவே இப்போ கவர்மெண்ட் எல்லாம் கழிச்சிட்டீங்களா நான் என்ன கேட்குற ரூலிங்ஸில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ரூலிங்ஸ் தான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற ரோடை குத்தி ஆழப்படுத்திட்டு தான் போடணும்னு இருக்கு இன்றைக்கி பாதி வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் ரோடு வந்திருக்கு ஏன் ரூலிங்ஸ் இல்லையா எந்த கார்பரேஷன் கான்ட்ராக்டரா அவர் மதிக்கிறாங்களா அதை இல்ல மதிக்கக்கூடிய அரசாங்கத்தை நாம பாராட்டதானே வேணும் இல்ல இல்ல நீங்க நீதிமன்றத்தின் தீர்ப்பை சார் உங்களுக்கு வேண்டிய சாதகமான விஷயத்தை மட்டும் மதிக்கிற அரசாங்கம் யாருக்கு மற்றதெல்லாம் காவேரி யாருக்கு வேண்டியது காவேரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு விவகாரத்தில் நீதிமன்றத்தின் கதவை தட்டிய போது என்ன சொல்றேன் இதே விஷயம் தான் கேட்கிறேன் இதே வந்து பெண்கள் பேச விடுங்க கான்ஸ்பிரசி சபரிமலை விரட்டிக்கிட்டு இதே கான்ஸ்பரன்சி சுஜித் நாயர் சொல்லியிருக்காரு இதே கம்யூனிஸ்ட் அரசாங்கம் திருவாங்கூர் கொச்சின் இந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் ஆக்டை நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து கேரளா கவர்மெண்ட் இன்னில் இருக்கிற வெப்சைட்டில் பாருங்கள் அதாவது எயித்து ஜூலை டூ தௌசண்ட் எயிட்டீனில் இந்துக்கள் இல்லாத யாரே வேண்டுமானாலும் இந்து ரிலீஜியஸ் என்ரோல்மெண்ட் போர்டில் போடுறதுக்கு அமெண்ட்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களே இது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் வந்து போய் ஒரு சர்ச்சுக்கு விஷயத்தில் போட முடியுமா ஒரு இந்துவை ஒரு முஸ்லீம் ஒர்க் போர்டுல இண்டோ போட முடியுமா இந்த ஆக்டர் எப்படி கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே இது எந்த விதத்துல நாயம் அப்போ உங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்ன இந்துக்களுடைய எதேதெல்லாம் இண்டுக்களுடைய எதிர்ச்சலி நீங்க குறிப்பிடுது கேரள அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் அரசவை உரிமை அல்லது அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிஷன் இப்போ வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இல்லையா இத ரெண்டையும் இது என்னங்க ஒன்னு ஒன்னு விஷயத்துல ஒன்னு ஒன்றுத்துக்கு நீங்க உள்ள வந்து எல்லாத்தையும் சிதைக்கணும்னு பாக்கறச்ச இது சுப்ரீம் கோர்ட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வந்து பெண்கள் போகலாமா வேணாமான்னு இருக்கிறதுக்குள்ள திருவாங்கூர் தேவஸ்தானத்து போடுகுள்ள கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இந்த கவர்மெண்ட்க்கு அப்போ என்ன அர்த்தம் இந்த எல்லாத்தையும் என்னென்ன ஒத்துமை இந்துக்களுடைய விஷயங்கள்லாம் எல்லாம் ஒரு தனிப்பட்ட கலை வந்து ஒரு நம்ம மீண்டும் மீண்டும் இருக்கிறோம் நீங்க நீங்க ஒரு அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் அது தனி சொல்லி நம்ம தனியார் பேசலாம் தற்போது வந்திருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் தீர்ப்பு நம்ம அதன் மீது பேசிட்டு இருக்கோம் நம்ம அதையும் கவனத்தில் வச்சு பேசலாம்னு யோசிக்கிற யோசிக்கிறேன் மணியம்மை உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் தற்போது எங்கிருந்து வந்தார்கள் பெண்களுக்கு இந்து பெண்களுக்கு ஆதரவு எதுக்குன்னு கேட்கிறாங்க அதுதான் மாதவிடாய் தொடர்பாக தான் நீங்க வைக்கிறீங்க நீங்க அது வேறு வேறு விஷயத்தில் உங்களுக்கு உங்களுக்கு கருத்தை பதிவு செய்யும் மாதவிடாய்ன்றது நான் சொல்லிட்டேன் அது கொச்சைப்படுது ஏன்னா காமாக்கியால எங்க அம்மனுக்கே அப்படிதான் ஆகும் அந்த அம்மனை போய் வரிசை பண்றாங்க நாங்க கொச்சைப்படுத்துவோமா நாங்கள் இவர்கள் நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்றேன் மூணு விஷயம் இவர் வந்து ஒன்று வந்து இவங்க வந்து ஐ எம் கிங் ஆஃப் ஆல் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன்னு ஒரு இதுக்கு அந்த மாதிரி இவங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் மொத்தம் முப்பத்தெட்டாயிரத்தி செல்ற கோயில் தமிழ்நாட்டில் அதை பத்தாயிரம் ஒரு அஞ்சாயிரம் கோயில் காணுன்றது வேற விஷயம் மீதி இருக்கிற கோயில்ல ஒரு ரெண்டாயிரம் கோயில்ல தான் பிராமணர்கள் அர்ச்சகர்கள் மீதி கோயில் எல்லாம் படையாச்சி வன்னியர் அவங்க எல்லாம் தான் இருக்காங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அது மாதிரி ரெண்டாவது இவங்க சொன்ன மாதிரி மீதி ரிலிஜன்ல இப்போ இவ்வளவு பெண்ணியத்தை பத்தி இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இவங்க

இதை எல்லாமே ரொம்ப எளிமையாக வந்து நீதிமன்றங்கள் அரசியல் சாசன முரு கடந்து விட்டு தான் கேட்குறேன் ஆமாம் சார் காரணம் வச்சது வந்து வெறும் வந்து இந்த பெண்களுக்கு மாத விடாய் மட்டும் காரணம்னு வச்சனால தான் நீதிமன்றம் அதை பிடிச்சிக்கினாங்க சார் வேற என்ன காரணம் ஆக்சுவலாக வந்து அதை வழிமாட்டு முறைகளில் வந்து நிறைய வழிமாட்டு முறைகள் ஆகம விதிப்படிகள் இருக்கிறது மற்ற கோயில் இது தாந்திரிக முறைப்படி இருக்க கோயில் சபரிமலை கோயில் அந்தந்த கோயிலுடைய முறைப்படியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பதினெட்டாம் படி தான் ரொம்ப முக்கியம் இப்போ கூட இவங்க வந்து அலோ பண்ணுறதுல வந்து பதினெட்டாம் படி தான் இல்லாமல் மற்ற இடத்துக்கு அலோவ் பண்ணுறதா இருந்தால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்றதுதான் எல்லாரும் ஏற்றிருப்பாங்க இது வந்து என்னுடைய கருத்து நான் என்ன சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நீதிபதி மன்றம் சொல்லிட்டாங்க நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துல அதுவே பத்து வயதிற்குள்ளும் ஐம்பது வயதிற்கு மேலான நபர்கள் தான் அனுமதிக்கப்படுறாங்கல்ல அப்போ இதே இடைப்பட்ட காரணம் என்னது சார் இதே படியாக சொல்லாமல் அதாவது இதேப்பட்ட காரணத்துக்கு வந்து இந்த பதினெட்டாம் படிக்கின்றது ஒரு சாஸ்தவத்தில் மற்ற விஷயங்கள் அதாவது அந்த மாதவிடா இருக்கவங்க அந்த படியை ஏறக்கூடாதுன்றது அந்த காலத்தினுடைய முறைப்படி இருந்த ஐதீகம் அவ்வளவுதான் அதனுடைய விதி அதுல என்ன இருக்கு அது வந்து பெரிய விஷயமாக அந்த காலத்துல இருந்து போற்றப்பட்ட விஷயங்கள் நான் கூட இதுக்கு அகைன்ஸ்டா தான் நிறைய விஷயம் பேசுறேன் ஆனா என்னன்னா இந்து தர்மத்துக்கு மட்டும் எடுத்து எல்லாத்துலயும் கோர்ட்டு சொல்லிச்சு கோர்ட்டு சொல்லிச்சுன்னு இந்து விஷயத்துல மட்டும் இருக்கிற மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் வரட்டும் அப்ப எல்லாமே ஏத்துக்கொள்ளப்படும் மற்ற விஷயம் வரட்டும் மற்ற விஷயங்கள் வர காலத்துல இதுவும் ஏத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அடிப்படையில் பாலின இது போன்ற பாலின சிக்கல்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமான்றாங்க இது ஒரு ஒரு தன்மையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமான்றதா மற்றொரு தரப்போட வாதம் இருக்கு ஏங்க நான் கூட என்ன சொல்றேன் ரெண்டு பேர் போறதுலயோ மற்றதுலயோ இல்லை எல்லாமே வந்து இந்து தர்மத்துல இருக்கிறது இந்து விஷயத்துல இருக்கிறது மட்டும் வர மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் வரைச்ச இப்போ தலாக்கு வந்தது அடுத்தது வந்து மற்ற விஷயங்கள் வரட்டும் ஒரு ஒரு விஷயம் வரும்பாங்க இந்துக்கு இந்துக்கு இந்து பெண்கள் உள்ள நுழைய முடியலைன்னா இந்த வழக்கே வேங்க இந்து பெண்கள் நுழைய முடியல நொழஞ்சு ஏற்கனவே நுழைஞ்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் ஏற்று மத பெண்களை நீங்கள் ஏன் உங்களை ஆலை இதுக்குள் நுழையுள்ளன்னு கேட்கலைய நீதிமன்றம் உங்கள் இந்து பெண்களுக்காக தானே நீதிமன்றம் சொல்கிறாங்கன்னு கேட்குறேன் ஏங்க இந்து பெண்களில் நாங்கள் ஏற்கனவே அங்கே ஒரு முறைப்படி பிரசன்னம்னு இருக்குது அந்த பிரசன்னத்தில் உத்தரவு வரைச்சி நாங்கள் நுழைய விடுவோம் விட்ருங்க அதாவது முப்பத்தெட்டாயிரம் கோயில் இருக்குது அதில் வந்து பல கோவில்களில் பிராமணர் அல்லாதாரெலாம் அர்ச்சகராக இருக்காங்க அதெல்லாம் தெரியாமல் பேசலாங்கன்னு அதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறோம் எங்கள் கேள்வி என்னென்னா இப்படி பல கோவில்களில் பிராமணர் அல்லாதார் அர்ச்சகராக இருக்கும்போது இது மிக முக்கியமான ஆகம கோவில்களில் இந்த பெரிய கோவில்களில் மட்டும் ஏன் பிராமணர் மட்டும் தான் அர்ச்சகர் என வச்சுருக்கீங்க இந்துக்கள்லாம் ஒன்றுங்கிறீங்க ஆனால் இங்கே வரும்போது மட்டும் அது குறிப்பிட்ட சாதிக்குள்ளே பிறப்பின் அடிப்படையில் அந்த பேதத்தை நீங்கள் கொண்டு வர்றீங்க ஆகவே இந்துக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னா நல்லது அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறோம் அதிலும் முறையாக பயிற்சி பெற்ற இந்துக்களில் பயிற்சி பெற்ற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் இதை வந்து பேசினாலே தப்புங்கிறாங்க இப்போ அடுத்த பாயிண்ட்டு நண்பர் வந்து அந்த பதினெட்டாம் படி பற்றி பேசினார் இவர் எனக்கு இந்த பதினெட்டு படி என்பதை விட பதினெட்டாம் படி என சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா எங்களுடைய பதினெட்டாம் படி கருப்பு ஞாபகத்துக்கு வருது இந்த பதினெட்டு படி என்பதெல்லாம் பல வகைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்குது சரி அங்கேயும் ஒரு பதினெட்டு படி இருக்குது இப்போ நண்பர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பதினெட்டு படியில் ஏறாமல் வேறு ஒரு பாதையில் இளம் பெண்களையும் அனுமதிக்கலாம் என்று ஒரு புதிய கடத்த சொல்கிறார் இப்படிலாம் வாதம் பண்ணுங்களேன் யார் வேடாக்கிறார் நான் மீண்டும் சொல்லுகிறேன் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இது இதை அமுல்படுத்த வேண்டிய நிலையில் ஒரு மாநில அரசு இருக்கு நீங்கள் மறுசீராய்வு மனு போட்டிருக்கீங்க அது என்ன அது என்ன தீர்ப்பு வருது அது ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை மாற்ற போகுதா என்ன இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கல ஆனா என்னுடைய வந்து மாநில அரசாங்க மறுசீரக போ போல போய் சொல்லிட்டு இல்ல காரணம் வந்து ஏங்க மாநில அரசாங்கத்துக்கு இதுல என்னங்க சம்பந்தம் அவங்க அவங்க வியூ வந்து அவங்க என்ன அவங்க என்ன இந்துக்களுக்கு மொத்த பிரதிநிதி அவங்க உலகத்துல நீங்க எப்படிங்க உங்க கிறிஸ்டியனுக்கு மொத்த பிரதிநிதி அவங்க இல்ல முஸ்லீமுக்கு பிரதிநிதியா மாநில அரசாங்கத்துக்கு என்ன ரோல் இருக்கு எங்களுடைய முறையில் மாநில அதை எப்படி அமன் பண்றது இல்ல நீங்க பேச பேசும்போது நான் உங்களுக்காக பேசுறேன் அவரு பேசுறதுக்கு பேசுறேன்

எங்களுடைய அரசு இந்து பெண்களுடைய உரிமைக்காக நிற்குது அதனாலதான் மறுசீராய்வு மனு போட மாட்டேங்கிறோம் அதே நேரத்தில் இவர் சொல்வது ரொம்ப சரி யார் வேண்டுமானாலும் மனு போடலாம் இப்போ இப்போ நான் சொல்றேன் இது மத நம்பிக்கையில வராதுன்னு இவர் சொல்றாரு இல்லைங்க இது மத நம்பிக்கையில வரும்னு யார் தீர்ப்பு சொல்றது உச்ச நீதிமன்றம் தானே ஆகவே தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்கொள்ளுங்கள் இப்போ உள்ள தீர்ப்பை தான் நாங்கள் அமுல்படுத்த வேண்டிய தெரியும் அந்த மாநிலத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் போராடுறாங்க நாற்பத்தி நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஒரு பெரும் பெரும்பாலான மக்கள் மக்கள் அங்கே இருக்க பெரும்பாலும் எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு ஒரு வாதம் இருக்கு இல்லையா இல்லங்கய்யா நீங்கள் ஆர்எஸ்எஸ் பரிவாரத்தை சார்ந்தவங்க போராடுறாங்க நாயர் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு அவங்க போராடுறாங்க மன்னர் குடும்பம் இந்தக்கெல்லாம் தலைமை தாங்குது இதெல்லாம் வந்திருக்கக்கூடிய செய்தி

வேறு சில சம்பிரதாயங்களில் ஏதேனும் மாறுதல் வேண்டுமா வேண்டாமா என்பதை ஆய்வு செய்ய இன்றைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு ஒரு பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த சடங்காச்சாரங்களில் தேர்ந்த நம்பிக்கை உள்ளவர்களை கொண்ட ஒரு குழு அமைக்க போறோம் அந்த குழுவிடம் நீங்கள் மனு கொடுங்கள் உங்களுடைய சடங்காச்சாரத்தில் ஏதேனும் மாடுதல் கெடுதல் அல்லது ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்படுகிறதா இல்லையா கூடாதா என்பதை பற்றி நீங்க அவங்களோடு பேசுங்கள் அதற்கு நாங்கள் வந்து ஒரு குழு அமைக்க தயார் என்றும் சொல்லியிருக்கார் ஆகவே இந்த வித்தியாசத்தை நாங்கள் பாக்குறோம் உங்களுடைய மத நம்பிக்கையில் நாங்கள் தலையிடவில்லை ஆனால் மாத உரிமையை காத்துங்கள் போராடுவது கருத்துக்கள் அது வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த நாயர் சொசைட்டி அவங்கதான் லட்சம் லட்சம் மக்கள் என்ன அதுவே சிரிப்பு வந்த செய்தி அப்படிங்கிறாரு எனக்கு வந்த செய்தி இன்னைக்கு மீட்டிங்லயே பினராயி விஜயன் சார் வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசியிருக்காரு இது செய்திகளை வைக்கிறது போனா நானும் பேசலாம் நீங்களும் பேசலாம் உண்மை நிலை உணர வேண்டும் மெஜாரிட்டி ஓட் போட்டாங்கன்றதுல நாங்க ஆட்சி கொந்தோனே இன்னைக்கு மெஜாரிட்டி ரோட்ல இறங்கிருக்கேன் தவறான தகவல் தராதிக்காமல் போன கட்சி

இன்னைக்கு பெண்களுக்கு அனைவரும் கோயிலுக்கு செல்லலாம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு வெற்றி தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது பாலியல் சமத்துவ நீதியை போற்றுவோம் அனைத்து பெண்களும் போகலாம் மாதவிடா ஆகக்கூடிய பெண்களும் போகலாம் என்கின்ற இந்த தீர்ப்பை வரவேற்போம் அதே போல அந்த அரசாங்கத்தைக்கும் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கும் அனைத்து பெண்கள் சுப்ரீம் நன்றியும் தீர்ப்பை வந்து மக்கள் மாத்தினாங்களோ அதுபோல் இது வந்து எல்லாருமே ஒன்று சேர்கிற லெவலுக்கு இறங்கிவிடுவாங்க இறங்குற காலம் ஏனென்றால் எப்போ வந்து இந்து சமஸ்தானத்தில் அந்த திருவாங்கூர் போர்டில் வேற மதத்தினரெல்லாம் தலைவரா கொண்டு போலான்னு ஒரு உள்கூத்து வச்சிருக்காண்டு நான் சொல்றேன் இல்ல மறுக்கிறது மறுக்காது நீங்க பேசு நான் பேசல சொல்றேன் அது உள்கூத்து வேலை எப்படி ஆரம்பிச்சாங்களோ உள்கூத்தெல்லாம் இனி நடக்காத இதே தீர்ப்பு மாத்தி அமைக்கப்படக்கூடிய காலம்தான் தான் பாக்க போறீங்க எங்களுடைய தர்மத்தை எல்லா ஒரே துறையில் இருந்தாங்க இது இருவேறு கருத்துகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நம்மளும் பார்க்கலாம் இதன் அடுத்த நகர்வு எப்படி போகும் என்பதை இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய பல கருத்துக்களை பதிவு செய்ததற்கும் மிக நன்றி மற்றும் ஒரு மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்